பாடுவது என்று சொல்லி அரட்டி கண்டு கை நெறிப்பார். எங்கு பார்த்தாலும் பத்திரிகை எட்டு பத்து பங்கு வித்ததையா. சங்கம் முழங்குது சென்னையிலே சப்த சமுத்திர ஓசையிலே. செய்தி படிப்பதில் போட்டியுண்டு சிந்தை துடிப்பதில் போட்டி உண்டு. தேசத்து போரில் குதிப்பதிலும் சேவையில் முந்தவும் போட்டி உண்டு. இந்துவும் முஸ்லிமும் சண்டை விட்டார். ஏழை பணக்காரன் சண்டை விட்டார். வந்தவன் தன்னை விரட்டுவதில் வல்லவர் யாவரும் கூடிவிட்டார். எல்லா நாடும் நாட்டு மக்கள் தெய்வ தலைவரெல்லாம் வாடி சிறையில் தான் இருந்தார். வந்தவன் போனவன் பேசுவதோ காந்தி மகானை விட்டு விட்டார். கமிட்டி மெம்பரை விட்டு விட்டார். காரிய கமிட்டி மெம்பர்களும் காந்தியும் கூடிய பேசி விட்டார். சீமைக்கு நாங்கள் வந்திடுவோம். செய்தி எடுத்துமே சொல்லிடுவோம். வட்ட மேஜை மாநாட்டில் வழக்கை எடுத்து சொல்லிடுவோம். ராஜ பிரதிநிதி தலைவரும் விட்டு கொடுத்தார். உப்பை எடுக்கவும் உபயோகிக்கவும் உரிமை தந்தது ராஜாங்கம். கள்ளு கடைக்கும் மது கடைக்கும் காருண்யம் அறியல் செய்திடலாம் என்றே சொல்லி இறங்கி வந்தது இங்கிலீஷ்கார ராஜாங்கம். ஒன்றே சத்தியம் வெற்றி பெறும் என உலகம் கண்டது அந்நாடில். இந்த படைக்கிங்கே செஞ்சப்பட்டு இர்வினும் சீமைக்கு போச்சேர. இந்திய நாட்டை இரண்டாக்கி இருக்க வந்தார் வெல்லிங்டன். இப்படியாகவே இங்கிருக்க இங்கிலாந்து சீமையிலே பட்டமேஜை கூட்ட எண்ணி கூட்டத்து கழைப்பை தான் எழுப்பி கூடவே காந்திக்கும் ஓலை விட்டார். பையன் காந்தி அதை பார்த்தார். அன்சாரிக்கு அழைப்பில்லையாம். நாட்டை பிழக்கவே சம்மதியா. நல்ல முசல்மான் ஆனதனால் கூட்டத்துக்கு இவரை
இல்லை இதென்று சொல்லி பட்ட மேஜைக்கு ஓடி போயே வாங்க வேணுமோ சுயராஜ்யம் வந்தால் நம்மோட வீடு தேடி வரட்டும் பின்னாலே பார்த்துக்குவோம் என்றே காந்தி சொல்லிவிட எதுக்கும் தயார் வெல்லிங்டன் சென்றே வாருங்கள் சீமைக்கிங்கே செம்மையாயிடும் என்று சொல்லி ஒப்பந்தப்படிக்கு தான் நடக்க உறுதி கொடுத்தான் வெல்லிங்டன் ஊருக்கு போகிற காந்தியிடம் உறுதி கொடுத்தான் வெல்லிங்டன்